அல்லாஹ்வுக்கு எந்த நேரத்திலும் அவன் நன்றி கடன் செலுத்தாதவனாக, அல்லாஹ்வை மறந்தவனாக, உலகத்தில் இன்னும் ஒரு சில பேர்கள் அல்லாஹ்வை அழைத்து உலகை தேடுவதற்கு பதிலாக அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட பல்வேறு வகையான அவுலியாக்களை அழைத்து உதவி தேடிய மக்கள், அப்துல் காதர் ஜீலானி என்றும், ஏர்வாரி பாத்துசா என்றும், நாகூர் ஆண்டவர் என்றும், அஜ்மீர் பாபா என்றும் இந்த உலகத்திலே அடைந்தப்பட்ட நல்லடியார்களை அழைத்து பிரார்த்தனை செய்து அல்லாஹ்வுக்கு இணை வைத்துக் கொண்டிருந்த மக்கள், அந்த நேரத்தில் யாரை அழைத்து பிரார்த்தனை செய்கிறார்கள் பார்த்தீர்களா? அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் செலுத்த மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய துரோகிகள், அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவர்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் யாரை அழைக்கிறார்கள்? பயக்கூலரத்தில் அவுலா அகர்சனியிலா அஜலின் கரீம் சந்தைக்கே வாழ்த்தும் சாலிகி யாழ்லா சில அவகாசம் படி யாழ்லா நாங்கள் உடனடியாக நாங்கள் திருந்து நடக்கிறோம் யாழ்லா, சொத்து சுரங்கள் எல்லாவற்றையும் விட்டு நாங்கள் முஸ்லீமாக நடக்கிறோம் யாழ்லா என்று அல்லாஹ்விடத்திலே அடியான் பிரார்த்தனை செய்கிறான். அல்லாஹ் விதித்திருக்கிற விதி வரம்பு முடிவு என்னவென்றால் வலைசத்தி சாபத்தும் இல்லதீன யாமல் உன செய்யார் ஹத்தாயிரா அலர் ஆகதகு உள் மவுத் வலவுக்கு. நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல்லாஹின் திருமறை குர்ஆனில் சொல்லுகிறார் வலைசத்தி சாபத்து இல்லதீன யாமல் உன செய்யார், நிச்சயமாக யார் தொடர்ந்து பாவமான காரியத்தை செய்கிறார்களோ அவர்களும், யார் இறை நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்களோ அவர்களும் மரண தருவாயிலே அல்லாஹ்விடத்திலே அழுது குழந்தை பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக திருமறை குர்ஆனில் சொல்லிவிட்டான். அப்படி சொன்னதனுடைய பிரதிபலிப்பாகத்தானே ஃபிரௌனை அல்லாஹ் ரப்பல்லாலமீன் தூக்கி வீசினார். ஃபிரௌன் மூசா நபியை கொள்வதற்காக வேண்டி சொல்கிறான், கடல் பிளக்கிறது, மூசா நபியும் அவருடைய தோழர்களும் காப்பாற்றப்படுகிறார்கள், அதே பாதையிலே தானும் சென்று மூசாவை கொல்ல வேண்டும் என திட்டம் தீட்டி ஃபிரௌன் சென்றான். ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் தண்ணீர் மோதி அந்த மூச்சு திணறி எல்லோரும் மரணிக்கின்ற நேரத்தில் ஃபிரௌன் என்ன சொன்னான்? நல்லா திருமறை குர்ஆனில் சொல்லுகிறான், ஆன ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இறைவன் என்று பேசினானே. ஒரு ஜோசியக்காரன் சொன்னான் ஃபிரௌனிடத்திலே, இன்றைய தேதியிலிருந்து இந்த நாட்டிலே பிறக்கிற ஒவ்வொரு பெண் ஒவ்வொரு ஆண் குழந்தைகளின் மூலம்தான் உனக்கு மிகப்பெரிய எதிர்ப்புகள் வரப்போகிறது என்று ஒரு குறி சொன்னவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி அந்த பாவி பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். இவனை விட ஒரு கொடுமைக்காரன் இந்த பூமியினை பிறக்கவே மாட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொன்னான். இவனுடைய உடம்பை ஏற்றைக்கு நீங்கள் எல்லாம் கேசட்டிலே பார்த்திருப்பீர்கள், இவனுடைய உடம்பை இந்த பூமியில இருக்கிற அலிசாத்தியக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் ஆணவக்காரர்கள் பார்த்து பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கியாம நாள் வரை நான் பாதுகாப்பேன் என்று சொன்னானே, அந்த சொல்லினுடைய இலக்கணமாக அந்த சொல்லினுடைய பிரதிபலிப்பாகத்தான் அல்லாஹ் இன்றும் அந்த ஃபிரௌனை நமக்கெல்லாம் ஒரு பாரமாக வைத்திருக்கிறார். அந்த ஃபிரௌன் மரணிக்கிற பொழுது என்ன சொன்னான் தெரியுமா? கேட்டால் நீங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போய்விடுவீர்கள். அந்த ஃபிரௌன் சொன்னானா, கால ஆமன்து அன்னஹு லா இலாஹா இல்லல்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல் வானா மினல் முஸ்லிமீன், யா அல்லாஹ், எந்த பனு இஸ்ராயீலர்கள் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹாகிய உன்னை வணங்கினார்களோ உன்னை இதோ நானும் வணங்கி முஸ்லீமாக முஸ்லீம்களில் ஒருவனாக யா அல்லாஹ் இதோ நான் மாறிவிட்டேன் என்று சொல்லி கடலிலே தத்தளித்து சாவது நிச்சயம் என அவன் தீர்மானித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே அழுது புலம்பினான். அவனுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறார், அசைத்த கபுலு வக்குந்தமினல் முஸ்லிமீன், சற்று முன்வரை என்னை நிராகரித்து எனக்கு எதிராக நடந்து கொண்டிருந்த பாவியே, உனக்கு உலகத்திலே அவகாசம் தரவில்லையானால் உலகத்திலே திரும்பி நடப்ப உனக்கு நான் அவகாசம் தரவில்லையா? இறை வேதங்களின் மூலம் உனக்கு நான் எச்சமூட்டி எச்சரிக்கை செய்யவில்லையா? தூதரை அனுப்பவில்லையா? இப்பொழுதா என்னை நிராகரிக்கிறாய், என்னை ஏற்றுக்கொள்கிறாய்? வலை சத்தி சாவுக்கு உள்ளதீனை யாமல் உன செய்யார் ஹத்தா இதா ஹலர் ஆக தேவமுள் மவுத், நிச்சயமாக யார் தொடர்ந்து பாவமான காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களும், யார் அல்லாஹ்வை நிராகரித்தார்களோ அவர்களும் மரணிக்கக்கூடிய நேரத்திலே என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் திட்டவட்டமாக கூறிவிட்டார். நாயகம் ஸல்லல்லாஹு ஸல்லமர்கள் சொன்னார்கள், மரண நேரம் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் நீங்கள் திருந்தி நடந்து கொள்ளுங்கள், மரண நேரத்திலே இப்படியெல்லாம் நீங்கள் குழம்ப போகிறீர்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு ஸல்லமர்கள் குறிப்பிடுகிறார். இப்படியான ஒரு மனிதனுடைய உயிர்கள் பலவந்தமாக கைப்பற்றப்படுகிற பொழுது அந்த அடியான் அல்லாஹ்வை அழைத்து இப்படியெல்லாம் கூப்பாடு போடுகிறான். நாயகம் ஸல்லல்லாஹு ஸல்லமர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்து விட்டால் உடனடியாக அவனை தூக்கி சென்று நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு ஸல்லமர்கள் சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? அதற்கு முந்தைய ஒரு நபிமொழியிலே பெருமானார் அவர்கள் அதைத்தான் சொன்னார்கள்.
அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று எவன் விரும்புகிறானோ அவனை அல்லாஹ்வும் பார்க்க விரும்புகிறான். அல்லாஹ்வை பார்க்க எவன் வெறுக்கிறானோ அவனை அல்லாஹ்வும் பார்க்க வெறுக்கிறான். மரண தருவாயில் நடந்த சம்பவம் அல்லவா. சொர்க்கவாசிகளை மாணவர்களை இந்த நல்லடியான் பார்த்த பிறகு அவனுக்கு சொர்க்கம் நிச்சயமாக்கப்பட்ட உடனே அந்த இறந்த நல்லடியான் சொல்வானால் என்னை உடனடியாக தூக்கிச் சென்று